இன்னைக்கு வந்து கத்திரிக்காய் சாம்பலோடு வந்திருக்கு. இந்த கத்திரிக்காய் சாம்பல் எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தரேன். இன்றைக்கு வந்து சுட்டு செய்கிற கத்திரிக்காய் வந்திருக்கு. அது செய்கிறதுக்கு இதில் வந்து நான் ஒரு பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எல்லாட்டிக்கு சரியாக 610 கிராம் வருது. களியை போட்டு துளைச்சி வச்சுருக்கேன். இந்த காம்பையும் நான் விட்டுருக்கேன், இதை ரிமூவ் பண்ண தேவையில். இந்த மேலே இருக்க பீஸை மட்டும் உரிச்சு விடுங்க. இப்போ இதில் வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபோயில் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு இந்த கத்திரிக்காய் இதில் வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெயால் பூசி விடுங்க. சுற்றி வர இந்த கத்திரிக்காய் பூசி விடுங்க. இருக்கு இப்படி பூசின பிறகு அலுமினியம் ஃபோயிலால் வந்து இப்படியே சுத்தி விடுங்க. இந்த அலுமினியம் ஃபோயிலால் சுத்துறதுக்கு காரணம் வந்து அப்போ தான் நாங்கள் வந்து இப்போ ஹீட்டில் வைக்கிக்கு வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி வரும். இந்த இருக்கு இப்படி செய்த பிறகு இந்த இருக்கு நான் இதில் வந்து ஒரு ரக் எடுத்திருக்கிறேன். இப்படி ஒரு வட்டமான ரக் அடுப்பு வச்சுட்டு ஹீட்டை கொண்டு வந்து ஹை ஹீட்டில் வச்சுருக்கேன். ஹை ஹீட்டில் வச்சு கொண்டு நாங்கள் சுற்றி வச்சு கத்திரிக்காய் வந்து இதில் வச்சுட்டு நல்லா சுட்டெடுப்போம். இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ சரியாக 5 நிமிஷம் நான் ஹை ஹீட்டில் வச்சு ஒரு பக்கம் நல்லா சுட்டோன்ருக்கு. இப்போ மெட்ட பக்கம் திருப்பி விடுங்க, ஒரு இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இப்போ நான் மெட்ட பக்கம் வச்சிருக்கேன். ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க திருப்பி திருப்பி விடுங்க. இப்போ நான் சரியாக 25 நிமிஷமா இதை வந்து நான் சுட்டோன்ருக்கிறேன். ஒவ்வொரு பக்கம் திருப்பி விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா. எண்ணம் வந்து நல்லா சுடுபடணும். ஏன்னா இது நல்ல பெரிய கத்தரிக்காண்டோடைய கொஞ்சம் நேரம் எடுக்குது. உங்களுக்கு இப்படி அடுப்பில் வச்சு உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் அவனை வந்து 350 டிகிரிஸ் ஃபேன் ஹைட்டில் வச்சுட்டு ஒரு 20 இல்லை 25 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா காணும். பட் நான் இன்றைக்கு இதில் சுட்டெடுக்கிறேன். இப்போ சரியாக 30 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணம் நல்லா சுடுபடணும். இப்போ சரியாக 40 நிமிஷம் ஆயிருக்குது. எண்ணம் கொஞ்சம் இருக்கு சுடுபடுறதுக்கு. ஒரு பக்கம் திருப்பி திருப்பி வையுங்க சரி சமனா சுடுபடுறதுக்கு. இப்போ நான் சரியாக 50 நிமிஷம் நான் இப்படியே திருப்பி 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 இதை நான் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு இந்த இருக்கு இப்படி நல்லா ரோஸ்ட் பண்ணப்பட்டிருக்குது. இந்த சரி சமனா நல்லா சுடுபட்டிருக்கு. இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விடுவோம். இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் வந்து லைட்லியே தான் ஆறி இருக்குது, பட் மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. இப்போ இதை நாங்கள் உரிச்செடுப்போம் மேல் தோலை. மேல் காம்பை பிடிச்சி கொண்டு இப்படி இழுத்து இதில் இருக்க தோலை வந்து எல்லாத்தையும் முறிச்சு விடுங்க. ஸோ நான் திருப்பி ஒரு பவுலுக்கு வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காயில் இருக்க தண்ணி வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ இருக்கிற எல்லா தோலையும் இப்படியே உரிச்செடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நாங்கள் வந்து சின்ன சின்ன வட்டி எடுப்போம் இந்த கட்டிங் போர்டில் வச்சு. இந்த இருக்கு இதை நான் இப்படி வெட்டி இருக்கிறேன். பிரம்பான பவுலில் இதை கிள்ளி எடுப்போம். இந்த இருக்கு நான் இப்படி இதை பிரம்ப அரைக்கிறேன். இருக்கிற மிச்சத்தையும் இதே மாதிரி வெட்டி எடுப்போம். இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நான் இப்படி வெட்டி வச்சிருக்கிறேன் சாப் பண்ணி. இப்போ இதை செப்பரேட்டான பவுலில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது. நான் ஒரு அளவான வெங்காயம்னு சொன்னால் 8 இல்லாட்டிக்கு 45 கிராம் வருது. இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை இதில் போடுங்க. இப்போ உரைப்புக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போடுங்க. பட் நான் 3 சின்ன பச்சை மிளகா எடுத்து சின்ன சின்ன வட்டி இருக்கேன். இப்போ இதையும் இதில் போடுங்க. உங்களுக்கு தேவைக்களான உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இதை பார்த்துட்டு போடலாம். இதில் வந்து தேங்காய் பால் இருக்கு, முதலாம் பால் நல்லா திக்காக புடிஞ்ச தேங்காய் பால் இருக்குது 2 டேபிள்ஸ்பூன். இதையும் இதில் விடுங்க. இதில் வந்து மிளகு இருக்குது, பிளாக் பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன். இதையும் இதில் சேருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த இருக்கு, இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாளிச்சு எடுப்போம். இந்த கத்திரிக்காய் சாம்பலை வந்து தாளிக்கிறதுக்கு இதில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கொண்டு இதில் வந்து எண்ணெய் இருக்குது, 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இந்த எண்ணெயை விட்டு கொதிக்க விடுங்க. முதல் இந்த எண்ணெய் வந்து கொதிச்சுட்டுது. கொதிச்ச பிறகு இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது, இந்த கடுகை போட்டு வடிக்க விடுங்க. இந்த இருக்கு இந்த கடுகு இப்படி வடிச்சு கொண்டு வரைக்க இதில் வந்து 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரம் இருக்குது, இதே இதில் போடுங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் இருக்குது, நான் ஒரு அளவான வெங்காயம்னு சொன்னால் ஒரு 6 எடுத்திருக்கேன். எல்லாட்டிக்கு 30 கிராம் வருது. இப்போ இதே இதில் போடுங்க. இதில் வந்து 1 காம்பு கருவேப்பிலை போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரையும் இதை பொரிச்செடுப்போம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக இதில் இருந்து பொரிஞ்சோன்ருக்கு. இன்னும் கொஞ்சம் பொரிய விடுவோம். இப்போ 3.5 நிமிஷமாக இதில் இருந்து பொரிஞ்சோன்ருக்குது. இந்தா இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வருது. இந்தா இப்படி லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரைக்க 2 பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்து இப்படி பிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதில் போடுங்க. இப்படி நல்ல சர சரனு நல்ல கோல்டன் ப்ரௌனா வந்திருக்கு. இந்த இப்ப நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. இந்த இருக்கு இதுல நாங்க தாளிச்சு வச்சது அப்படி எண்ணெயோடயே இதுல விடுங்க. இந்த எண்ணெயில தான் நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்குது. இதுல வந்து லைம் அல்ல லெமன் ஜூஸ் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளிஞ்சு விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதற்கு ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த கத்திரிக்காய் சாம்பல் செய்து முடிஞ்சது.